சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே அமைந்துள்ள ஓங்கூர் மேம்பாலத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தின் இணைப்புகளில் விரிசல் ஏற்பட காரணம் என்ன? மேலும் கீழுமாக பாலம் ஆடியது ஏன்? அங்கு சீரமைப்பு பணி எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. 24 மணி நேரமும் பிஸியாகவே காணப்படும் இந்த சாலையில் திண்டிவனம் அருகே ஓங்கூர் ஆற்றின் குறுக்கே கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மேம்பாலம் கட்டப்பட்டது. சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி வரும் வழியில் உள்ள இந்த பாலத்தின் மீது வாகனங்கள் செல்லும்போது அதிர்வு ஏற்படுவதோடு இரண்டு ஸ்லாபுகளுக்கிடையே விரிசல் ஏற்பட்டு தனியாக ஆட்டம் கண்டுள்ளது. இதனால் வாகனங்கள் பாலத்தை கடக்கும்போது இடிந்து விழுவது போன்று மேலும் கீழுமாக பாலம் ஆடுகிறது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கையாக அந்த பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே பாலம் கட்டுமானத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் கையாளப்படுகின்றன. கான்கிரீட் ஸ்லாப் மழைக்காலத்தில் சுருங்கவும் வெயில் காலத்தில் விரியவும் செய்யும் என்பதால் இயல்பாகவே பாலம் கட்டும்போது இரு ஸ்லாபுகளுக்கிடையே சிறிய அளவுக்கு இடைவெளி வைக்கப்படுவது வழக்கம். அத்தோடு எப்போதுமே ஒரு அதிர்வும் பாலத்தின் திசை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாகத்தான் பாலத்தின் மீது வாகனங்கள் கடந்து செல்லும்போது சத்தம் கேட்கிறது. பில்லருக்கும் கான்கிரீட் ஸ்லாபுக்கும் இடையே அடியில் பேரிங் பேட் என்ற அமைப்பு வைக்கப்படும். போல்ட் வடிவில் இருக்கும் இந்த அமைப்பு பாலிடெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் என்ற வேதியியல் கலவை மூலமாக செய்யப்பட்டது. இந்த அமைப்பு வைக்கப்படுவதன் மூலமாக பாலத்தில் அதிர்வு ஏற்படாமல் தடுக்கும். அத்தோடு இரண்டு ஸ்லாபுகளிடையே இருக்கும் இடைவெளியை சரியான அளவில் அது மெயின்டைன் செய்யும். இந்த பேரிங் பேட் தேய்மானமாகி சேதமடைந்ததால்தான் இரு ஸ்லாபுக்கும் இடையே இடைவெளி அதிகரித்து விரிசல் ஏற்பட்டது போல காட்சியளிக்கிறது. இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும் நிலையில் அவர்கள் முறையாக கண்காணியாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஹைட்ராலிக் மூலமாக மேலே இருக்கும் கான்கிரீட் ஸ்லாபை தூக்கி நிறுத்தி இடையில் இருக்கும் பேரிங் பேடை மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஓங்கூர் பாலத்திற்கு அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மற்றொரு பாலமும் பக்கவாட்டு சுவர் உடைந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஒருவித பய உணர்வுடன் சென்று வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் பாலங்களின் உறுதித்தன்மையை அடிக்கடி கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.